Hello friends, welcome to HK cooking videos. இன்னைக்கு நம்ம வள்ளாரை கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். ஒரு குக்கர்ல நான் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பைத்தம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, தேவையான அளவு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டு குக்கரை நல்லா விசில் விட்டு எடுத்துறலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துருங்க. வள்ளாரையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஸோ இதை நம்ம வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது நல்லா விசில் போட்டு எடுத்தாச்சு, பருப்பு நல்லா வெந்துடுச்சு, நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சிடுங்க. ஸோ இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ நான் வள்ளாரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வள்ளாரையே துவையல், பொரியல், கூட்டு, வள்ளாரை பொடி கூட பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க. ஸோ வள்ளாரை கூட்டு பண்ணும்போது நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம். ஏன்னா புளி சேர்க்கும் போது நமக்கு மருத்துவ குணம் மாறிடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வள்ளாரை போட்டு வதக்கி எடுத்துடலாம். வள்ளாரை போட்டாச்சு. இப்போ வள்ளாரம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான். ஏன்னா அதிகமாக காரம் நான் ஆட் பண்ணலை, குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கினதும் கொஞ்சம் பருப்பு, நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வள்ளாரை கூட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இப்போ வள்ளாரை கூட்டை இறக்கி வச்சிடலாம். வள்ளாரை சாப்பிடும்போது பாகற்காய் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களோட ஞாபக சக்தி கறிகளுக்கு வாரம் ஒரு முறை நம்ம வள்ளாரை கீரை கொடுத்து வரலாம். ரொம்ப நல்லது. வலிப்பு நோய் உள்ள குழந்தைங்க வள்ளாரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.